வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமார்ல இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட் மற்றும் மார்க்கை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி எப்படி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன், டிஎன்யூ எஸ்யூஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, நியூன்னு சொல்லிவிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரோஸ்டர் வைஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க, ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு. ஓப்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டாக, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கான லிஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ஓப்பன் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் நமக்கு பிடிஎஃபில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்துருங்க பாருங்கள். ஓப்பன் கொடுத்தாச்சு, இதுதான் அந்த பிடிஎஃப். இதிலேயே மேலே கொடுத்துருக்கேங்க பாருங்கள், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்டு சென்னை 8 சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு கொடுத்துருக்கு. ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓப்பன் கேண்டிடேட்டாக தான். இதில் யாரெல்லாம் இந்த இதில் செலெக்ஷன் ஆனாங்களோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய சீரியல் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 4 பேஜ் இருக்குது. இதில் உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய நம்பர் இருந்தால் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இனி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அந்த ஆப்ஷனை பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க, டிபார்ட்மெண்ட்டுன்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜ் பிடிஎஃபில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இது டிபார்ட்மெண்ட் வைஸில் யாரெல்லாம் எழுதி செலெக்ஷன் ஆனாங்களோ அவங்களுடைய நம்பர் தான் இதில் ஷோ ஆகுது. பார்த்துக்குங்க, டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட்டை நீங்களே செக் பண்ணிக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் பேஸ் மற்றும் அவங்களுடைய மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு திரும்ப ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரோஸ்டர் வைஸ்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது இதிலே ரெண்டு ஆப்ஷன் இதாகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு. நம்ம அந்த ஓப்பன் அந்த கேண்டிடேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். பிடிஎஃபில் ஓப்பன் கொடுத்துருவோம். பாருங்கள், இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய சீரியல் நம்பர் கொடுத்துருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ரொட்டேஷன் இது கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேன் கொடுத்துருக்கு, அவங்க என்ன என்ன கேட்டகரி என்ன கம்யூனிட்டி வைஸ்னு. அடுத்த ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் எக்ஸாமில் எத்தனை மார்க் எடுத்தாங்க, அடுத்த ஃபிசிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, வைவாயில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ஸ்பெஷல் மார்க் எவ்வளோ அவங்களுக்கு, டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய நேமு, நீங்கள் என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்க, ஃபிசிக்கல் எவ்வளவு, ரைட் அண்ட் எவ்வளவு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் ஸோ ஆகும். இதன்படி நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மறுத்து விடையோறது உங்கள் பிரவீன்.